ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சகோதரி சிக்கு கோலங்கள் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு கேட்டிருந்தாங்க. முதல்ல ஒரு சின்ன சிக்கு கோலம் பார்க்கலாம். 6.6 வரிசை நேர் புள்ளி வச்சு இந்த கோலம் போடலாம். வாங்க, ஃபஸ்ட்டு இந்த கார்னர் புள்ளியிலேருந்து ஆரம்பித்து 2 புள்ளி, இந்த 2 புள்ளியில் இப்படி திரும்பி, இந்த 2 புள்ளியில் இப்படி திரும்பி, இந்த 2 புள்ளியை சுற்றிக்கிட்டு, இந்த 2 புள்ளி வழியாக ஆரம்பித்த இடத்துக்கே வரோம். ஒரு ஒரு கட்டத்துக்குள்ளேயும் 2 புள்ளி இருக்கும். இதே மாதிரி இந்த சைடு போட்டுக்கலாம். இங்கேருந்து ஆரம்பித்து இந்த 2 புள்ளி, இந்த 2 புள்ளி வழியாக, இந்த 2 புள்ளியையும் சுற்றிக்கிட்டு, இந்த புள்ளி வழியாக ஆரம்பித்த இடத்துக்கே வந்துடுறோம். இப்போது அடுத்தது நடுமையத்தில் போடலாம். இந்த 2 புள்ளி க்ராஸாக இருக்குல்ல, இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி போய் இந்த 2 புள்ளி, இந்த 2 புள்ளியை சுற்றிக்கிட்டு, இந்த 2 புள்ளி வழியாக ஆரம்பித்த இடத்துக்கு வந்து முடிக்கிறோம். இப்போது இந்த பக்கம் இங்கேருந்து ஆரம்பிப்போம். இங்கேருந்து ஆரம்பித்து இந்த 2 புள்ளி, இந்த 2 புள்ளி வழியாக இப்படியே போய் இந்த 2 புள்ளியை சுற்றிக்கிட்டு, இந்த 2 புள்ளி வழியாக ஆரம்பித்த இடத்துக்கே வரும். இப்போது இந்த பக்கம் இங்கேருந்து ஆரம்பித்து இந்த 2 புள்ளி, இங்கே இந்த 2 புள்ளி, இங்கே இந்த 2 புள்ளி, இந்த 2 புள்ளி வழியாக ஆரம்பித்த இடத்துல கொண்டாந்து முடிக்கிறோம். இப்போ இன்னும் இந்த ஒரே ஒரு இது மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த 2 புள்ளிகளை அப்படியே ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். இதில் எல்லாமே 2 புள்ளியாக தான் வரும். அதுதான் இந்த புள்ளியோட, இந்த கோலத்தோட ஒரு அழகு. அவ்வளோதான், ஈஸியாக தானே இருக்குது. பார்க்குறதுக்கு நமக்கு சிக்கு மாதிரி தோணுமே தவிர, ஆனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நடுமையத்தில் ரவுண்டு போட்டுக்கலாம், இல்லாட்டி ஒரு சின்ன டிசைன் மாதிரி இப்படி 2 கோடு மாதிரி போட்டுக்கலாம், இல்லை இப்படி போட்டுக்கலாம். நம்மளோட கற்பனைக்கு தகுந்தபடி என்ன வேணால் நமக்கு போட்டுக்கலாம். இப்படி போடலாம். ஒரு ஒரு இதுலேயும் நமக்கு என்ன வேணுமோ ஒரே மாதிரி எல்லாம் போட்டால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கலர் பண்ணினாலும் அழகாக இருக்கும். வேறு எந்த கலராக நமக்கு வேணும்னா பண்ணிக்கலாம். நம்மளோட கற்பனைக்கு தகுந்தபடி நம்ம என்ன வேணால் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். போட்டு பாருங்கள், லைக் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு கோலத்தோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.